ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனுட்ரீஸ். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பிரியாணி குக்கரில் பாருங்கள் நல்லா குழையாமல் நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு நம்ம போட்டுக்கலாம், ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் ஒரு பாதி கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு பாதி கைப்பிடி அளவுக்கு புதினா. இப்போ நம்ம நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் இதில் போட்டுக்கலாம். ரெண்டு பிரியாணி இலை போட்டிருக்கிறேன். பாருங்கள் ஏலக்காய் ஒரு ரெண்டு, பட்டை ஒரு ரெண்டு போட்டுக்கலாம். இதில் ஒரு ரெண்டு லவங்காய், கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கலாம். இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நம்ம இதில் கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு போட்டுக்கலாம். பாருங்கள் ரெண்டு வெங்காயம் நான் ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் போட்டிருக்கிறேன். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக நம்மளுக்கு ஃப்ரை ஆனால் தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ தக்காளி இதில் சேர்த்திக்கலாம். ஒரு ரெண்டு தக்காளி நான் கட் பண்ணி இதில் போட்டிருக்கிறேன். இப்போ காரத்துக்கு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் இதில் போட்டுக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக நம்ம புதினா போட்டுக்கலாம். பாருங்கள் ஒரு பாதி கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு பாதி கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நம்ம இதில் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலர் விட்டுக்கலாம். மஷ்ரூம் நான் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் போட்டுட்டு நல்லா வதக்கி போட்டுக்கலாம். நல்லா அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி பரட்டிக்கலாம். பாருங்கள் நான் பாசுமதி அரிசி எடுத்துருக்கிறேன், ஒரு கிளாஸ் எடுத்துருக்கிறேன். ஒரு 30 நிமிஷம் நான் நல்லா ஊற வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதில் அரிசி சேர்த்திக்கலாம். அரிசி போட்டுட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அரிசி உடையாமல் நிதானமாக பொறுமையாக அந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம்.
பாருங்கள், நான் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறேன். ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருக்குறேன், அதுக்கு 1 1/2 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே ஊற்றுனிங்கன்னா நம்மளுக்கு சாதம் வந்து ரொம்ப குழஞ்சிரும், அதனால் 1 1/2 கிளாஸ் அளவு ஊற்றுங்க, சரியாக இருக்கும். கொஞ்சமாக நம்ம நெய் போட்டுக்கலாம். மேலே பாருங்கள், நெய் போட்டாச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ லிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேகட்டும். பாருங்கள், 3 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சாதம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் எப்படி உதிரி உதிரி வந்துருக்கு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.